இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். கோபால்ஜியினுடைய வாழ்க்கை வரலாறுல அவரோடு இருந்த காலகட்டங்கள்ல எனக்கு கிடைத்த அனுபவங்கள் வந்து அத சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு எனக்கும் அவருக்கும் பாளை சிறைச்சாலையா இருக்கட்டும், நாகர்கோவில் இந்து முன்னணி மாநில மாநாடு கைதா இருக்கட்டும், எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ஒரு தாயும் சேயும் போல. எனக்கு அந்த நேரங்களில் ஆர்எஸ்எஸ் உடைய நகர்காரிய வா பொறுப்பில் இருந்தேன். ஆனால் தமிழ்நாடு முழுக்க சங்கம் ஒரு முடிவெடுத்து சங்கத்திலிருந்து யாரெல்லாம் இந்து முன்னணிக்காக திருச்செந்தூர்ல போராட்டம் பண்ணி சிறைச்சாலை செல்ல முடியும் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க ஒரு செயல் நடந்தது. அந்த தருணத்தில் ராஜபாளையத்தினுடைய பெண்ணட ராமராஜா தலைமையில் நாங்கள் ஒரு 11 பேர் திருச்செந்தூரில் போய் முதல் நாளே தங்கியிருந்து அங்கே ஒரு காரியகர்த்தர் ஏற்பாடு செய்து நாங்கள் மறுநாள் திருச்செந்தூர் தேரடி திடலில் அந்த போராட்டம் நடத்தி அதில் கைதாகி அவரோடு நான் சிறைச்சாலையில் இருந்தேன். கிட்டத்தட்ட 22 நாட்கள் ஜாமீன்ல யாரும் போக மாட்டோம்னு முடிவெடுத்திருந்தோம். ஆனால் மொத்தம் 2000 பேர் அரெஸ்ட் ஆயிருந்தாங்க. அதில் நிறைய பேரை வழியிலேயே அன்னைக்கு விட்டான். ஆனால் கோபால்ஜி தாரலிங்க நடாலையா எல்லாருமா சேர்ந்து நாங்கள் சிறைச்சாலையில் இருந்தோம். அப்போ அவருடைய உறவுகள் எனக்கு எப்படி ரொம்ப நெருக்கமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நான் சங்கத்திலிருந்து செலெக்ஷன் ஆகி அந்த போராட்டத்துக்கு போன தென்காசியிலிருந்து ஒரே நபர். அதுவும் இல்லாமல் அந்த பௌத்திக் பைட்டத்தில் அறிமுகமாகும் போது அவர் நகர்காரியமாகுவார் இருந்தீங்களா இருந்தீங்களா இல்லைங்க ஐயா, இப்போவும் நான் நகர்காரியமாக தான் இருக்கிறேன், வேலை செய்யறேன். யார் சிறைச்சாலை போக முடியும்னு சங்கத்தில் கேட்டாங்க, நான் வர்றேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம்தான் நீ உன்னுடைய உடைமைகளெல்லாம் என்ன வச்சுருக்க அப்படின்னு ஒன்று ஒன்றா கேட்க ஆரம்பித்து நான் நிக்கரோட தான் போயிருந்தேன். எனக்கு இங்கேருந்து போகும்போதே 2 நிக்கரு கேப்பு எல்லாமே சங்கத்தினுடைய ஷாகாவுடைய யூனிஃபார்ம் என்ன உண்டோ கணவேஷ் அது பூரா கொண்டு போயிருந்தேன். அங்கே எனக்கு கோபால்ஜி ஒரு சின்ன வேலை கொடுத்தாங்க. அந்த வேலையில் நம்ம பாலன் அப்போ நேர்முக உதவியாளராக நம்ம கோபால்ஜிக்கு இருந்தாங்க, குமரி பாலன். அவர் மூலமாக சில விஷயங்களை என்கிட்ட சொல்லி அந்த பைட்ட கவனம் எடுக்க சொல்லும், இந்த பௌத்திக கவனம் பண்ண சொல்லும், அவன் தேர்தானான்னு பாரு அப்படியெல்லாம் சொல்லி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக
அந்த கருவை உருவாகலாம் எப்படி உருவாக்குவாங்களோ அப்படி உருவாக்கி அந்த 22 நாளில் எனக்கு மிகப்பெரிய ஒரு பயிற்சியை கொடுத்தாங்க. நான் அதுக்கு முன்னாடியே ஐடிசி ஓடிசி நைபுண்ணிய வர்க்கம் எல்லாமே முடிச்சிட்டேன். ஆனாலும் கூட அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச அந்த நெருக்கமான பழக்க வழக்கங்களில் நிறைய விஷயங்கள் அப்புறம் உள்ள இருந்து பாடல்கள் பாடல்கள் எல்லாம் உருவாக்கி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதில் தான் அங்கிருந்து ரொம்ப உன்னதமான ஒரு பாடல் ஹிந்து என்று சொல்லுவோம் தலைநிமிர்ந்து செல்லுவோம் இது பாளையங்கோட்டையில் தான் உதயமாச்சு அந்த சிறைச்சாலையில் தான் உதயமாச்சு. அப்போ மோகன்தாஸ்னு ஒரு பையன் எழுத வைக்க இருந்தான். அவன் நாகர்கோயிலிருந்து அரஸ்தாகி வந்திருந்தான். அதை நல்ல கரப்ஷன் பண்ணி அந்த பாடல்களை நாங்கள் அதுக்கப்புறம் தெருமுனை பிரச்சாரங்களில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. இதெல்லாம் போக எனக்கு கிடைத்த அனுபவங்கள் என்னன்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை நான் ஒரு அந்த நேரங்களில் ஒரு விசாலமான எண்ணம் இல்லாதவன். என்னை பொறுத்தவரை சங்கம் என்ன எப்படி பார்த்ததோ தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டில் சங்கத்தினுடைய அதிகாரிகள் 4 பேர் தங்கியிருந்தாங்க. அவங்க தாலுகா அளவில் பொறுப்பில் இருந்தாங்க, நகர அளவில் பொறுப்பில் இருந்தாங்க, ஜில்லா அளவில் பொறுப்பில் இருந்தாங்க. அதில் முக்கியமானவர் கருணாகரன்ஜி, அப்புறம் செங்கோட்டை பிரச்சாரகராக சசீந்திரன், இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் எனக்கு இந்த சங்கத்தையே அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் அந்த அறிமுகப்படுத்தினதனுடைய விளைவு நான் சங்கத்தில் சேர்ந்து ஐடிசி ஓடிசி நைபுண்ணிய வர்க்கம் எல்லாம் முடிச்சுட்டு இந்த சிறைச்சாலை போனதுக்கு பிறகு இருக்க அப்போ கோபாலஜி என்ன ஒரு புடம் போட்ட தங்கமாக மாற்றி அமைத்தார்.